கொண்டு இருக்கிறையே. ஆமா, கிள்ளை கொண்டு நீலி செய்யும் கீழப்பாடுமான அன்னகளிலே வாழ்ந்து விடக்கூடிய ஆமா மனு மயா துவாதிஷ்டா சித்தி விஸ்வக்யா என்று சொல்லும் அவையே விஸ்வகர்ம சமுதாய பெருமக்களாய் விளங்கக்கூடிய ஆமா கீழப்பா விஸ்வகர்ம சமுதாய பெருமக்கள் வணங்கி வரக்கூடிய ஆலயமா? சரி, ஆவடம்பு ஐயனார் சாஸ்தா சவுண்டே வர பேச்சு பிரமராச்சுதையார் சிவனடைந்த பெருமாள் தமசு தும்பரான் சட்டநாதன் கேத்திரபாடன் ராதன் சங்கிலி பூதம் தக்கன் தளவாய் மாடசுவாமி நல்ல மாடசுவாமி மாயாண்டி சுடலை மாடசுவாமி சரி அதோடு சின்னத்தம்பி சரி இப்படி தெய்வங்கள் குடுவிச்சிருக்கக்கூடிய ஆலயத்தில் இந்த மூன்றாவது நாள் பங்குனி உத்திரம் என்று குடியழைத்து இன்னைக்கு மூன்றாவது நாள் குடைவிழா சின்னத்தம்பி கதையை பாட இருக்கிறோம். ஆமா, அதனாலே அங்காங்கே இருக்கக்கூடிய நம்ம பெரியோர்களும் தாய்மார்களும் ஆலயத்திற்குள் வந்திருந்து அன்பும் ஆதரவும் தந்து அன்பளிப்பு செய்து எங்களை கௌரவப்படுத்துமாறு விழா கமிட்டி ஆசார்களை கேட்டுக்கொண்டு கீழாம்பூர் அருணாச்சல புலவர் அவர்களுடைய அன்பு பேரனும் பேரனும் கீழப்பாவூர் மண்ணின் மைந்தனமாகிய உங்க வீட்டு பிள்ளை அவையா கீழப்பாவூர் எஸ்பி விநாயகம் கலைமகள் இளைஞர் வில்லிசை கலைக்குழுவினர் சார்பிலே சார்பிலே பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சின்னத்தம்பி கதை அப்படின்னு சொன்னா மற்ற தெய்வங்கள் கதை போன்று அல்லாமல் நம்மளை போன்று இந்திய பூலோகத்திலே மனிதனாக பிறந்து தெய்வமானவர் சரி அப்பேற்பட்ட சின்னத்தம்பி எங்கே பிறந்து ஹலோ ஹலோ எங்கு பொருளாச்சு வாங்க வாங்க ஐயா வாங்க நாட்டிலையும் நல்ல நாடு பனகுடிக்கு கீழ்புறமா சேரங்குறிச்சிக்கு வடபுறமா
நம்பி ஆறு பொங்கி ஓடும் நல்லதொரு நாடுதுதான் நூலகம் ஜாதி பெற்றாம் குளமாதில 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 திங்கள் மும்மாரி மலை பொழிந்து வருடம் போகம் கதிர் விளைந்து ஆமையா நீர்வளம் நிலவளம் கோல்வளம் கொடிவளம் மிகுந்த நன்னகராய் விளங்கக்கூடிய ஆமையா நினைத்தால் தமிழ் மணக்கும் நெல்லை மாவட்டம் மாவட்டம் மாநிலமும் ஜாதி வச்ச நாங்குநேரி தாலுகா பனகுடிக்கு கீழ்புறம் அமையா சேரங்குறிச்சிக்கு வடபுறத்தில் வடபுறத்தில் பின்னுலகம் ஜாதி பெற்ற வேப்பலாங்குளம் என்னும் நன்னகரிலே நன்னகரிலே வேப்பலாங்குளத்திலே வீச்சிருக்கிறார் பகடைமார்கள் அப்படி பகடைமார்கள் வாழ்ந்து வரக்கூடிய நாளில் ஐயா அப்படி வாழ்ந்து வரும் நாளையில வேப்பலாங்குளம் அதில பகடை என்றோ பகடை என்றோ மனைவி பூளுடையால் பெண்கோடியால் மன்னவனும் தேவியோமா பரமகிழ்ந்து வாழ்ந்துவாரா கொண்டவனும் தேவியோமா அவர்கள் குணமுடனே வாழ்ந்துவாரா வாழ்ந்து வரும் நாளையில் முத்து வீர பகடை மன்னர் மனைவி பூளுடையால் வெண்கோடியால் கணவன் சொல்லை மனைவி பழாங்குளத்திலே புத்து வீர பகடை என்றும் மனைவி பூளுடையால் பெண்கொழியாலும் மன்னனும் தேவியுமாக மனமகிழ்ந்து வாழ்ந்து வரக்கூடிய நாளில் ஆமசாமி முத்து வீர பகடை என்றால் யாரு யாரு அவன் மனைவி பூளுடையால் யாரு அப்படின்னு பார்த்தா அதாவது முத்து வீர பகடை மன்னன் அவனுடைய அம்மாவின் கர்ப்பத்திலே 5 மாத கர்ப்பமாக இருக்கும் போதே அப்பா இறந்து போனான் அவன் பிறந்து 5 வயதாச்சு அந்த முத்து வீரனுடைய பெற்ற தாய் இறந்து போனான் அப்ப அம்மா அப்பா 2 பேரும் இல்ல அனாதையா இருக்கிறான் என்று பக்கத்தில் உள்ள ஒரு பாட்டி அவனை எடுத்து வளர்த்த எடுத்து வளர்த்தாலே சரி முத்து வீரனுக்கு 10 வயதாச்சு அவனை எடுத்து வளர்த்த பாட்டி இறந்து போனான் பாடுபட்டு பலன் பெறணும் திரைகடல் ஓடி திரவியம் தேடணும் என்பார்கள் அதுபோல பகுத்தறிவு வளர்ந்தது இனிமே ஒரு வீட்டுல போய் சாப்பாட்டுக்கு நிக்க முடியாது உழைக்கணும் சாப்பிடணும் சாப்பிடணும் நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பனகுடியிலே வந்து பாண்டியம் இல்லைய அரண்மனையில் சுவாமி நைனாவே எனக்கு வேப்பலாங்குளம் பகடை இனத்தில் பிறந்தவன் ஆமோ எனக்கு அப்பா இல்லை
இல்ல, அம்மா இல்ல, ஆதரிப்பார் யாரும் இல்லை, சொத்து இல்ல, சுகம் இல்ல, சொந்தக்காரம் இல்ல, அக்கம் பக்கம் யாரும் இல்ல. நீங்க சாப்பாடு தந்தா போதும், அந்த வேலை செய்வேன். நீங்க சோறு மட்டும் தந்தா போதும், நைனா நீங்க சொன்னதெல்லாம் செய்வேன். சுருக்கமா சொல்ல போனா நைனா, நைனா நீங்க காலாலிட்ட பணியை என் இடத்தால் தலைமீது ஏற்றி செய்வேன் அப்படின்னு செய்வேன். அப்படி முத்துவீடன் சொல்லும் போது பார்த்தார் அந்த பாண்டியம் பிள்ளை. என்ன ஆஹா, ஓஹோ, சிறுவனாக இருந்தாலும் சரி, ஒரு பெரியவர்கள் இடத்துல எப்படி பேச வேண்டும் என்கிற தன்மை இருக்கிறது. மரியாதை தெரிஞ்ச பையன். அதனாலே முத்து வீரனை தன்னுடைய அரண்மனையிலே பண்ணை பார்க்கக்கூடிய பண்ணைக்காரனை வைத்திருந்தான். அப்படி இருக்கும் போது 21 வயதாச்சு. சரி, அப்ப முத்து வீரனுக்கு திரு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி பாண்டிய முள்ளியோட மனைவி அவள்கிட்ட சொல்றேன். நமக்கோ பிள்ளை இல்ல, நம்ம வயசுல ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்கு 21 வயதான நம்ம ஒருத்தர் கல்யாணம் முடிச்சு பாக்கணும்னு ஆசை இருக்காதா? காலகாலத்துல இப்படி ஒரு பிள்ளை வயசு பிள்ளை இருக்காமனா காலகாலத்துல காலை கட்டி போட்டுறணும், அப்புறம் தான் ஒரு பக்கம் போக மாட்டான். நம்ம சொன்னதை கேட்க மாட்டான், ஆனா அவன் பொண்டாட்டி சொன்னதை கேட்பான். அந்த கால் கட்டு போட்டாச்சுன்னு அவன் சொல்ல கேட்டுட்டு போறான், காலில் காலில் விழுந்துட்டு போறான். அதனால 21 வயது நடந்த முத்து வீரனுக்கு நம்ம ஒரு பெண்ணை பார்த்து முடிக்கணும்னா அமையா தான் பாண்டிய பிள்ளை சொன்ன. எவ்வளவு உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்காதா? இருக்கு இருக்கு. அம்மா என்ன, நாமளோ உயர்ந்த குலம் பிள்ளை வாழ் குணம், சரி, அவனோ தாழ்த்தப்பட்ட குணம் முத்து வீர பகடை. அப்ப ஒரு பகடைக்கு போய் பாண்டியம் பிள்ளை போய் பெண் பாக்குறான்னு சொல்லிட்டு ஊரார் எல்லாம் நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க. அதாவது உளமுடிய மூடுவதற்கு உளவாய மூடுவதற்கு உளமுடி உண்டு உண்டு, ஊர்வாய மூடுவதற்கு உளமுடி உண்டா? கிடையாது கிடையாது, அதெல்லாம் கண்டது கெட்டது பேசுவாங்க. அதனால இவங்களுடைய சாதி வழக்கப்படி அவங்களுக்கு முறப்புன்னு இருந்து அவனைத்தானே தாலி கட்டுவாங்க. அதனால முத்தியுடன் அழைத்து அவனிடத்துல கேட்போம் ஒன்று என்று, பருமில்லா முத்து வீரா, முத்து வீரா, பருமில்லா முத்து வீரா, முத்து வீரா, சொல்லை கேளோ, சொல்லை கேளோ, மகனே முத்து வீரா, எனது இரு கண்மணியே, கல்யாணம் முடிப்பதற்கு ஆசை கொண்டு இருக்கோம் அப்பா, வம்சத்திலே உனக்கு ஒரு முரட்பண்ணு எது இருக்கா? ஆமா, யாரை இருந்தா அவர்கள் இடத்திலே திரு கல்யாணம் உனக்கு பேசி முடிக்க வேண்டும் என சொன்ன போது பார்த்தா முத்து வீரர், ஆமோ நைனாவே நைனாவே, நம்மளோட வார்த்தை கேளோ, குட்டுவாங்குளத்துல என் தாய் மாமா ராமப்பகடை ராமாத்தானு இருக்காங்க, அவர்கள் பெச்ச பிள்ளை மாம மகா பூலுடையாள்னு இருக்கா, பூலு பூலு இருக்கா? அவளும் நானும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் 2 வயசு முன்ன பின்ன இருக்கும் இருக்கும். இருந்தாலும் ஓடி விளையாடும் பருவத்துல அவளுக்கு நான் எனக்கு அவ அப்படின்னு பேசி இருந்தாங்க. இப்போ நான் இருக்கக்கூடிய நிலைமையில சரி அவளை போய் பெண் கேட்க போனோம்னா எங்க தாய் மாமா ரொம்ப எங்க சாதியிலேயே ஒரு உசந்த பணக்காரனா இருக்காரு. அவட்ட போய் போன பெண்ணு கேட்டோம்னா, ஆமா நானும் தங்கள் வீட்டுல பண்ணக்காரனா இருக்கேன், சரி, நானும் 3 வேளை சாப்பாட்டுல நம்ம வீட்டுல ஒட்டு கிடந்து சாப்பிடுவேன், அவளையும் கூப்பிட்டு வந்து நான் எங்கயா இருந்து சாப்பிட முடியும்? என்ன நம்பி பெண் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? எனக்கு என்ன காணி நிலம் இருக்கா, கலப்பஜாத்த இடம் இருக்கா?
அதனால கவலைப்படாத முத்துவிடா, என் மகன் தான் நீ. ஆமா, சாதியிலே வேறாக இருந்தாலும் சரி, தகப்பன் பிள்ளைய போல உன்னை பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமையா, ஒரு 5 ரூபாய் பிடி பிடி. இப்ப அப்ப உள்ள 5 ரூபாய் அப்படின்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்துக்கு மேல. ஆமா, மேல மேல இருக்கும். அப்ப 5 ரூபாய் கையில கொடுத்து 5 ரூபாய் வச்சுக்கிட்டு போய் பொண்ணை கேளு, பொண்ணை கேட்டு கல்யாணம் முடிச்சு நீ சந்தோஷமா வாழணும் அப்படின்னா. ஆமையா, அந்த காசை வாங்கி கொண்டு மதியடையீட வாரானே தாய் மாமன் அரண்மனையில் தானே வந்து அழைத்தானே. மாமா மாமா தாய் மாமா தாய் மாமா காதில் கேட்டு அவன் ஓடி வாரா ராம பகடை அரண்மன வாசலிலே வந்து பார்த்தால் யாம் மருமகனே முத்துவிடா வாசத்துடன் தான் அழைத்து அரண்மனைக்குள் அழைத்து வந்து என்ன விவரமப்பா நாள் இருவரைக்கும் வாழ்ந்தாயோடு வந்த விவரம் அல்ல விவரம் அல்ல அவர்கள் இருவருமே பேசுகிறார் பேசுகிறார் எனக்கு ஒரு பெண்ணை பார்த்து தாலி கட்டி வைக்கணும். 21 வயதாச்சு. தாய் தகப்பனுக்கு பின்னால தாய் மாமன் தானே பெருசு பெருசு அப்படின்னு. அதாவது மாமா உன் பொண்ணு எனக்கு தா அப்படின்னு அவன் அவன் கேட்கல. நம்ம சாதியில உனக்கு தெரியாம ஒண்ணும் இல்லாமமா, அதனால நான் எனக்கு ஏத்த ஒரு பெண்ணை பார்த்து நீயே எனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னா. சரி, அப்பந்தான் மனைவி ராமாத்த பார்த்தா, நம்ம பொண்ணை கேட்காம போனானே. ஆமா, நம்ம பொண்ணை கேட்காம போனானே. ஏமா, நம்ம அண்ணாச்சி பையனுக்கு அவளை கொடுக்கணும்னு மனசுல ஆசை அலமோதிக்கிட்டு இருக்கு. ஆமா, அவளுக்கு அப்படி இருக்கு. இந்த பாவி திடுதிடுப்புன்னு வந்து என் மாமா உன் பொண்ணைத்தானு சொன்னா இவனுக்கெல்லாம் முதல்ல ரெண்டாவதுல நம்ம அண்ணன் பிள்ளைக்கு. ஆமா அப்படின்னு உள்ளத்திலே நினைத்து மகிழ்ந்தா. சரி, ரெண்டாவது ராமப்பகட பார்த்தாட பாவி முத்துவீரா, எப்பேற்பட்ட உள்ள உனக்கு, மாமாவ மகளை எனக்கு தாலி கட்டி தானு சொன்னா உனக்கு தானே கொடுக்கணும். ஆனா வேற ஒரு பெண்ணை பார்த்து எனக்கு தாலி கட்டி வைன்னு சொல்றிய என்ன உன் உள்ளம் என்று மகிழ்ச்சி அடைந்து ஒவ்வொரு வீட்லயும் நாடு நகரம் எல்லாம் சுத்தி அவர்களுடைய வம்சத்துல பெண்ணு கேட்டான். ராமப்பகட மருமக முத்துவீரனுக்காக கேட்கும் போது எல்லாரும் பெண் கொடுக்க மறுத்தார்கள். என்ன யாரோ ஒருவனுக்கு என்ன தாலி கொட்டி கொடுத்து இத்தனை சொத்து சுகத்தை எல்லாம் இன்னொருத்த அனுபவிக்க பதிலா என் அத்தை மகன் பூனுடையார் சொல்ற என் அத்தை மகன் அத்தா முத்துவிடனுக்கே என்ன தாலி கட்டி வைங்க, அடிச்சாலும் முடிச்சாலும் அரவணைச்சாலும் எனக்கு அவர் தான் ஆசை, அவரோடுதான் வாழ்வோம்னா. சரி, அப்ப பூத்து நடைந்த பெண்
நல்லதொரு கிழமையிலே ஆவணி மாதத்தில் கடைசி சுக்கிரவார வெள்ளிக்கிழமையில் முத்து வீரனுக்கும் உடையாளுக்கும் ஒரு கல்யாணம் முடித்து வண்டி போட்டு உங்களுக்கு பாட தங்களுக்கு அரிசி கொண்டு அவளை புளி கருப்பு கட்டி இடப்பண்ட பலகாரம் எல்லாம் அவளுக்கு ஏற்றி கொடுத்து சீடு சடத்தெல்லாம் செய்தாங்க. ரெண்டு எருவ மாடு, ரெண்டு கண்ணு குட்டி, ரெண்டு காளை மாடு, ரெண்டு பசுமாடு, இப்படி எல்லாம் அவனுக்கு சீடு சடங்கள் கொடுத்து எப்பா மருமகனே முத்துவீரா, உங்க அம்மா அப்பா இறப்பதற்கு முன்னதாக உன்னுடைய ஜாதகமும் மக பூலுடைய ரகு குறிப்பு இருக்கு, இந்த அப்படிங்கன்னு ரெங்கு பட்டியை கொடுத்தாங்க. அந்த கெட்டு பட்டியை வாங்கி கொண்டு குளத்தை விடுத்து விருப்பமுடன் வந்தல்லவோ காணினமதியில போட வீடு போட்டல்லவோ ஒரு ஓட குடிச வீட்டில் முத்து வீடன் போனுடைய முக்கியம வாங்குவார கிருபையாலே முன்னோர்கள் மூதாக்கள் சொல்வதுபடி பானை பிடித்தவள் பாக்கியசாலி. ஒரு நாளியாலும் செல்பவரும் ஒரு மூடியாலும் செல்பவரும் அதை போல உளுடை அலருளாலே முத்து வீர மன்ன வந்தார் தான் நடத்து மாளிகையும் கட்டுகிறாளுக்கு மாளிகையிலே ரெண்டு பத்தடுக்கு மாளிகையா பக்கம் ரெண்டு அரண்மனையா ஏழாவது மேடையில தெரிய வேண்டும் என்றும்க்கட தலை எடுத்து எருமக்கட தலைய ஒட்டி இடந்தெறிய வேண்டும் என்று எழுதிடு காம்பகடை என்று மன்னவனு மனைவி பெண் கோடியா
வாங்குவாரா. கேட்டுட்டு போட்டிருக்கலாம்ளா? ஆ போட்ட படி வாழ்ந்து வரும் நாளையில முத்து வீர மன்னவனோ, முத்து வீர மன்னவனோ செல்வத்தோடு இறைவனுடைய அருளாலே அமையா இன்பமோடு வாழ்ந்து வருகிறார். ஆமா, அவளுக்கு எல்லா செல்வமும் இருக்கு. ஆத்தாடி அம்மாடி மொட்டை மாடியில காத்தாடி கூட இருக்கு. அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளிலே அமையா ஒரு நாள உத்தமியார் பூடுடையாளவனும் மனைவியுமா மத்தியான மதியம் போல மதியம் கரிமுடிவாள்
உள்ளத்தில் வாழ மாட்டேன், பிறக்கணுமா பூமியில வாழணுமா, குழந்தையாக பிறக்கணுமா மாநிலத்தில் வாழணுமா, பல சொத்து சுகம் இருந்தோ சொத்தையான பிள்ளை இல்லை, மண்ணு மனை இருந்தோ மகளையாடு இல்லை, மண்ணவன் இடமதியில மங்கையவள் சொல்லுகிறார், மண்ணாடு இதுவரை என்ன மன்ன பாவம் செய்தோ, ஆண்டிகள் அடிக்கலையே அறக்கொடுமை செய்யலையே, வாசலுக்கு வந்தவரை வயலடிய செய்யலையே, பிச்சகட்டு வந்தவரை வர சொல்லலையே, அண்ணம் கேட்டு வந்தவரை அடுத்து வர சொல்லலையே, மன்னவனை மனவாடா மன்னவனை மனவாடா, மங்கையுடன் சொல்ல இதுவரைக்கும் என்ன பாவம் செய்யவில்லையே மன்னவா, ஆமோ என்று மங்கையான பூளுடையார், ஆமா மன்னனாகிய முத்து வீரன் இடத்திலே வந்து அழுது புலம்பும் போதும், ஆளனாகிய முத்து வீரன் இடத்திலே இன்னும் என்னையா அழுது புலம்புடால், எப்படி எப்படி மங்கையாகிய பூளுடையார் மன்னன் இடத்திலே எவ்விதமாக தன் குடைய சொல்லுவாடானால், எப்படி எப்படி ஐயா மன்னவா என்கணவராசமன்னா, எனக்கு வாய்த்த மனவாடா கத்தேடி தோட்டத்தில் எனக்கு காய்வழிக்க இல்லை, தோட்டத்தில் உபரிக்க பிள்ளை இல்லை, வெள்ளேறி தோட்டத்தில் வந்து எங்கே
எடுக்கும் போது மன்னவாய் என்னிடத்தில் கேட்பானே, அம்மா அம்மா பூளுடையா பாவி என்று பெண்கோடி நாயர் சொல்வேன், மதனை இல்லா மங்கை என்று மதனை இல்லா மங்கை என்று மாவாயர் எங்கனூட சொல்ல கேடும் ஆத்தான் கரையோரோ என்னட கஞ்சைய பிள்ளை இல்லை, உடத்தான் கரையோரோ உடம்பு உடச்சு கொல்லி வைக்க உனக்கு குழந்தை ஒண்ணு இல்லை மன்னா, எனத்தான் கரையோரோ பாதியாக இல்லை இல்ல பாதியாக சீனி மேல மன்னவ இடத்திலே வந்து எங்கன வராஜமன்னா இருநாடு இருவரைக்கும் பட்டிக்கு மேல் வட்டி வாங்கி மாறி உண்ட தோஷம் உண்டோ, நல்லா பத்தி ரெண்டு விற்கும் போது ரெண்டு என்று வச்சதுண்டா, பச்சர நல்லது இல்லை ராம பகர கொண்டு கலந்தா பண்ண வட்டியில சாரம் வைத்தா வாரி உண்ண பிள்ளை இல்லை, அம்மாவில சாரம் வைத்தா வாரி உண்ண குழந்தை இல்லை, ஊட்டி உள்ள பிள்ளை இல்லை ஒரு பிள்ளை இல்லை எங்களுக்கு பின்னாலே எனக்குடைய பேர சொல்ல, எனக்கு ஒரு பிள்ளை இல்லை பிள்ளை இல்ல மாவாவி பிள்ளை இல்ல மாவாவி இந்த பூமியில் நவா போன
பங்குத்திரத்து கட்டின கயிறு ஆக இருப்பதனாலே பார்த்து தொடணும்னா மணியோடு சேர்ந்துடும். ஆக இருப்பதனாலே மங்கையான பூலுடையால் மன்னவன் முத்துவீர பகடை மன்னன் இடத்திலே அழகு புலம்பி ஆறா துயரம் கொண்டான். இதனால் இதுவரைக்கும் நான் என்ன பாவமும் செய்யலையே, யாருக்கும் எதுவும் பாவம் செஞ்சதுண்டா? அங்க வாங்கி இங்க அப்படித்தான் கொடுத்திருக்கேன தவிர அங்க அதுல ரெண்டு இதுல ரெண்டு எதை எடுத்ததுண்டா? மன்னவா மனவாளா, உழைத்தவனுக்கு ஊதியம் பெறணும், பாடுபட்டவன் பலனை பெறணும். கடவுளே தஞ்சமென்று வாழ்ந்துகிட்டு இருக்கனே, அந்த கடவுளுக்கு இடப்பாகத்துல இருக்கிறாளே ஈஸ்வரி உமா பார்வதி, அவளும் பெண்தானே, அவளுக்கு என்னுடைய மனது புரியவில்லையா? பிள்ளையில்லா பாவியாக ஒரு பெண் படும் பாட்டே இந்த பார்வதிக்கு தெரியவில்லையா? கல்லிலே கூட ஈரம் உண்டு என்பார்கள், கடவுள் தேவியின் மனதிலே ஈரம் இல்லையா என்று அழுது உடம்பினால் ஆறா துயரம் கொண்டார். இவ்விதமாக இருக்கும் போது பூலு உனக்குத்தான் பிள்ளை இல்லாத கவலையா? எனக்கு இல்லையா? உன் கவலைய நீ அழுதழுது தீர்த்துக்கிற, என் கவலைய அழ முடியல, இப்படிதான் தீர்க்க வேண்டியதா இருக்கு. நேரம் 12 ஆச்சுன்னா போதும், பல்ல பிள்ளை காட்டுது வேலை, என்ன செய்ய? என்ன செய்ய, பின்னால குடுக்கல உங்க ஊருக்கு தானே வந்திருக்கோம். பிள்ளை இல்லா கவலைய பெண்கள் நீ அழுதழுது உன் கவலைய ஆத்திக்கிடுவேன், ஆத்திக்கிற. நான் ஆத்த முடியுமா அள முடியுமா? அது சரி. ஏ புலுடையால் பூசாரி அழுதால் தெய்வம் ஆச்சான், தெய்வமே அழுதால் யாரம்மா ஆச்சுவது? அடிகாரங்களுக்கு ஒண்ணுனா அண்ணாவி போலாம், அண்ணாவிக்கே ஒண்ணுனா யாரு பின்னாடி? ஆக இருப்பதனாலே மங்கையாகிய புலுடையால் மன்னனாகியவர் இடத்தில் அமையோ புலம்பி ஆரா துயரம் கொள்ளும் போது மன்னனாகிய முத்து வீரன் மங்கை பூலுடையால் திருமணதை ஆச்சினான் தேச்சினான் அன்புருக பேசினான். ஆனாலும் பூலுடையால் கேட்பானா? என்ன அவ கேட்பா? ஆனா அவ கேட்க மாட்டான். கேக்கும் போது சரியும்பா, அழுத நிறுத்துவாளா? பிள்ளை ஆசை பெண்களுக்கு கொல்ல ஆசை, கொல்ல ஆசை. காபி குடிச்சாச்சா குடிக்கலையா? பிள்ளை ஆசை பெண்களுக்கு கொல்ல ஆசை. அந்த பிள்ளை இல்லா கவலையோடு புரிஞ்சு சொல்லுப்பா, பிள்ளை இல்லா கவலையோடு மங்கை பூலுடைய சொன்ன குடுக்க போறேன். அழுது புலம்பக்கூடிய பூலுடையால் மன்னன் இடத்துல என்ன உடைத்தால் தெரியுமா? என்ன? ஏ மன்னவனே மனவாளா மனவாளா சொல்ல கேளோ, நாள் இதுவரைக்கும் என்ன பண்ண பாவம் செய்த எந்த அடுத்து பெண்கள் மலடி நல்ல மலடி என்று மலடி என்று மங்கையர்கள் பேசுகிறார் மன்னா இருசி நல்ல இருசி என்று என்னை எல்லோரும் பேசுகிறார். பெண்கள் எல்லாம் தந்தரத்து பெண்கள் எல்லாம் தந்த
பந்தரத்து பெண்கள் எல்லாம், பந்தரத்து பெண்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம் தலப்புள்ள சூழானார், தலப்புள்ள சூழ தலப்புள்ள சூழுமானார், சூழுமானார் தந்தரத்து பெண்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம் பத்து உள்ள பச்சடுத்தார், அடுத்த வீட்டு பெண்கள் எல்லாம் ஐந்து உள்ள பச்சடுத்தார், அடுத்த வீட்டு பெண்கள் எல்லாம், அடுத்த வீட்டு பெண்கள் எல்லாம், அடுத்த வீட்டு பெண்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம் ஏழு உள்ள பச்சடுத்தார், ஏழு உள்ள பெற்றெடுத்தார், ஏழு உள்ள பச்சடுத்தார், பெற்றெடுத்தார், அடுத்த வீட்டு பெண்கள் எல்லாம், விவசாயத்தில் ரொம்ப கூடுநாளா இருந்திருப்பாரு, வேற வேலை சோழி இருந்திருக்காது, விவசாயத்தில் கெட்டிக்காரு திறமசாலி. அவரு ஐயா என்னையா ஒவ்வொருத்தருக்கு எத்தனை புள்ள இருக்கு, எத்தனை புள்ள இருக்குன்னு நினைச்சு பேசாதம்மா. சரி, அன்று எழுதிய எழுத்தை ஆண்டவனாலும் அழித்து எழுத முடியாது. ஆமாம்மா, பின்னலட்டி எழுதிய பிரம்மனின் எழுத்தை, நம்ம தாளகிக பிரம்ம எழுத்தை பிடித்தெழுத யாரும் முடியுமா? முடியுமா? அவன் நினைச்சதை சாதிப்பான், நாலு கோடி குடிக்கணும் குடிச்சிட்டு மல்லாக்க மலர்ந்து கிடப்பான், அவனை யாரு கேட்கா? கருக்கல் பாட்டு இல்லைனா மட்டும். ஆமா, அதான் ஆக இல்லை என்றா. சரி, கவலைப்படாதடி பூனுடைய. நாங்க ராத்து ரெண்டு மணிக்கு வில்ல முடிச்சிட்டு போயிட்டோம். அண்ணாவி கட்டக்காரரு தாளக்காரெல்லாம் வந்து பிடிச்சது அஞ்சே முக்காலுக்கு வந்து படுத்திருக்காங்க. ஆமா, அப்படி இருக்கும் போது சரி கட் பண்ண ஆண்டவன் பகவானுடைய கருணையானே. சரி, கட்டாய நமக்கு குழந்தை பிறக்கும். ஆமா, உண்டுனா உண்டு, உண்டாதுனா உண்டாது. உண்டுமா? உண்டு 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 உண்டு. ஆக இருக்கும் போது அம்மா அருமை மனைவியாகிய பூளுடைய ஆமைய ஆளனாகிய முத்து புளிய மரம் பழம்பழுக்கும் ஆலமரம், பரட்ட புளிய மரம் பழம்பழுக்கும் ஆலமரம், பருவத்தில காயாமலே மன்னவா பழம்பழுத்து என்ன பாடல், ஐயா சுவாமி பழம்பழுத்து என்ன பாடல், கொட்டாரத்தில் காணாரோ, பாம்பு அது சடைத்துதானால், பச்சை புல்லில் காணாரோ, கவலை
எங்கு அடைத்துதானால் தண்ணீரில காணாரோ நான்பாவி அடைத்தேனானால் நான்பாவி அடைத்தேனானால் பாங்கிலத்தில் போய்விடுதோ சரி, நீங்க வேற ஒரு கல்யாணம்னா முடிங்கள.
என்னடி வார்த்தை சொன்னா உங்க கூட்டாளிட்ட சொன்னா நான் பொண்ணு பார்க்க வரும்போது முதல்ல வந்து தங்கச்சியதான் பார்த்தேன். ஆட்டும்னு சம்மதிச்சு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு கல்யாணத்துக்கு சமைக்க மடமடையில பாக்கும்போது அந்த பொட்டல் பூதோடு யானை மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கு. அதுதானே கேக்க நீ என்ன தாளக்காரத்துல கட்டக்காட்டை போய் சொல்ல விசில் அடிச்சு கை தட்டுவா. ஐய நாளைக்கே இன்னைக்கே அப்ப உள்ள காலத்துல தாய்மார்கள் வந்து பிள்ளை இல்ல அப்படின்னு சொன்னா உடனே வேற கல்யாணம் ஒண்ணு முடிச்சு பாப்பாங்களா. ஆமா அப்ப அந்த பூளுடையால் பிள்ளை இல்லைன்னு வேற கல்யாணம் முடிஞ்சனா அவ வயிற்றுலயாவது ஒரு புள்ள கரு உருவாகி நமக்கு வம்சத்தை விருத்தி ஆக்காதான். அந்த அம்மா வந்த புண்ணியத்துல அந்த அம்மாவுக்கோ இல்ல எனக்கோ வயிற்றுல ஒரு புள்ள பூச்சி பிறக்காதா. அப்பந்தான் முத்து வீரன் சொன்னா என்ன ஏ பூளுடையா அம்மா பூல சொல்றேன் கேக்குறியா சொல்லுங்க. இந்த உலகத்திலேயே ஆயிரம் பொன் ஆயிரம் பொன் கொடுத்தாலோ ஆயிரம் பொன் கொடுத்தாலோ கொடுத்தாலோ அழக போல கிடையாதம்மா அழக போல கிடையாதம்மா அழக போல கிடையாதம்மா கிடையாதம்மா ஆயிரம் பொன் கொடுத்தாலோ ஆயிரம் பொன் கொடுத்தாலோ கொடுத்தாலும்பல் கிடையாதம்மா மனைவி போலுடையாள் எந்த நூல சொல்ல கேளு கோடி பொண்ணு கொடுத்தாலும் கோடி பணம் கொடுத்தாலும் கோடி பணம் கொடுத்தாலும் கொடுத்தாலும் குளத்த போல கிடையாதம்மா குளத்த போல கிடையாதம்மா குளத்த போல கிடையாதம்மா கிடையாதம்மா கோடி பணம் கொடுத்தாலும் கோடி பணம் கொடுத்தாலும் கோடி பணம் கொடுத்தாலும் கொடுத்தாலும் பூலு குழந்த போல கிடையாதம்மாவா குழந்த போல கிடையாதம்மா குழந்த போல கிடையாதம்மா கிடையாதம்மா மன்னவா ஐயா அதுக்கும் வரமாட்டேங்க இதுக்கும் சம்மதிக்க மாட்டேங்கல அப்படியே வரமாட்டேங்க இப்படியும் வரமாட்டேங்க. அப்ப ஒரு தான தர்மத்தையாவது செய்யணும்னா அம்மா செய்து பாருங்களேன் செய்து பாருங்களேன் பை நிறைய இருந்தா கை நிறைய செலவு பண்ணுங்களேன். அப்பந்தான் அந்த முத்துவீர பகடமன்னனுக்கு பீரோல திறந்தாமல பொத்து பொத்துன்னு விடும். என்னது கட்டுக்கட்டா நோட்டு அடேங்க அப்ப பூரா நல்ல நோட்டு தானா. இந்த கட்டக்காரர் வீட்லயும் பீரோல திறந்தா பொத்து 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 பொத்துன்னு விடும். என்னது பட்டு சேலை அம்மா இவாளுக்கு சட்டி பண்ணின்னு வைக்க கூட அங்க இடம் கிடையாது. ஆமா பூரா அவ கெட்டிக்காரு இவன் வேலை பார்க்க சம்பளத்துக்கு போற சேலையா வாங்கி அடிக்கிட்டா. ஆமா இன்ஸ்டால்மெண்ட் ஆக இருப்பதனாலே தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்றும் அன்னதானம் சொன்னதானம் சொன்னதானோ பூதானம் பூதானம் தானம் எல்லாம் எல்லாம் செய்துவாரார் கோவில் கண்ட இடங்கள் எல்லாம் இடங்கள் எல்லாம் கோபுரமும் கட்டி வைத்தார் கட்டி வைத்தார் மரமும் நாட்டி வைத்தார் நாட்டி வைத்தார் மண்டபங்கள் கட்டி வைத்தார் கட்டி வைத்தார் மேடம் செய்து வைத்தார் செய்து வைத்தார் பால் குடிக்கும் குழந்தையற்கு பால் மடங்கள் கட்டி வைத்தார் மோர் குடிக்கும் குழந்தையற்கு மோர் மடங்கள் கட்டி வைத்தார் தூரத்துக்கு தூரவழி தூரவழி வைதாங்கி நாட்டி வைத்தார் நாட்டி வைத்தார் ஆகத்திற்கு தாக வழி ஆக வழி பன்னீர் பந்தல் வைத்தாட்டி வைத்தார் காதத்துக்கு காதவழி
என்ன தான தர்மம் 32 வகையான தானமும் முறையாக செய்தோம். தானத்திலேயே சிறந்த தானம் என்னப்பா உடுக்குற? ஆமா ஏ சிறந்த தானம் நான் சொல்லுங்க யா சொல்லுங்க கேப்போம். பீடி அடிக்கிறவங்களுக்கு பீடி வாங்கி கொடுப்போம். சரி பொடி போறவங்களுக்கு பொடி வாங்கி கொடுப்போம். ஆமா பீடி அடிக்கிறவங்களுக்கு பீடி வாங்கி கொடுப்போம். சரி போட்டல் அடிக்கிறவங்களுக்கு போட்டல் வாங்கி கொடுப்போம். இதெல்லாம் ஒரு தானமாப்பா. இந்த நாலு பொருளும் ஏண்டே இருக்கு அதானே கேக்க. இதெல்லாம் செய்தா பெரும் பாவம் வந்து சேரும்பா. தான தர்மம் பண்ண அதாவது குடியே குடிக்கிறவனே மேலும் குடிகாரன் ஆகினால் பார்க்க இவ்வாறு மாதிரி குடிக்காதால குடிகாரன் ஆக்கினால் பார்க்க குடி குடியை கெடுக்கும் குடி பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும் எழுதி வச்சிருக்கேன் அதான கேட்க. அப்படி சொல்லு பெரு மணி ஒன்னு ஒன்றே ஆயிட்டு சீக்கிரம் விடப்பா உன்னை போய் வாங்கிட்டு வரணும். ஐயா என்னையா குடிக்கிறது தான தர்மம் அப்படி இப்படிலாம் சொல்லுதீங்களே. சரி எல்லாம் தான தர்மமா? இதெல்லாம் ஒரு தர்மம் ஆகுமா? யாரும் இருந்தா கொடுங்கானா நான் கொடுக்கங்க வாங்க மாட்டேங்கானு. அதாவது என்னையா கூலுடையால் முத்து வீரனும் செய்த தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அன்னதானம் இப்ப பின்னால அப்புறம் அக்கா மாதிரி எல்லாம் குளிக்க போகும்போதே எங்க அண்ணாச்சி வந்து ஒரு பிட்ட போட்டாச்சு. என்ன போட்டேன்? நீங்க மட்டும் மட்டன் சாப்பிடுதீல உங்களை நம்பி நாங்க கொடை பார்க்க வந்திருக்கோமா? எங்களுக்கு மூணு நாளா வில்லடிச்சுட்டு இருக்குமே எங்களையும். ஐயா தம்பி வாங்க வாங்க கறி வச்சாச்சு ரெடி ஆயிட்டு சாப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். அவ ஒரே வார்த்தையா சொல்லிட்டோம் அண்ணாச்சி வில்ல முடிஞ்ச நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க அப்படி போங்க நாங்க இப்படி போகணும். அதுதான் கேட்க. அதெல்லாம் பாசம் பாத்துடுங்க ஐயா வச்சு பார்க்க கூடாது சாப்பிடுங்கன்னு கொடுத்து பார்க்கணும். தம்னா மத்த பக்கத்துலயாவது மிக்சி. ஆ சரி நம்ம கோயில் அங்க எல்லாம் இடி மசாலா. அதான் ஏப்பா கை அரவைக்கு இடி மசாலாக்கு தனி ருசி பாகமா இருக்கும் பாத்துட்டு. அண்ணாச்சி வாய் சாயின்னு சொன்னா முதுகுல அங்க இடிக்குது இடி வாசனை வந்து மூக்க துளக்கி. அதான கேட்க கப்ப கப்பான்னு துளக்கி அப்படி இருப்பதனாலே எவ்வளவு காசு பணம் ஒருத்தனுக்கு கொடுத்தாலும் அண்ணாச்சி இன்னொரு 10,000 ரூபாய் தாங்கலம்மா. ஒரு அம்மா கூப்பிட்டு அம்மா தங்க சடப்பளி இருந்தா அப்படின்னா ஒரு வைரத்தால ஒரு சின்ன நெக்லஸ் வேண்டாமா? ஒரு ஒட்டியான போட்டா நல்லா இருக்குமே. 10,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய்க்கு ஒரு முகூர்த்த பட்டு எடுத்து கொடுத்து ஒரு பொண்ணை தாலி கட்டுமா அப்படின்னு சொன்னா சரி 75,000 ரூபாய்க்கு பக்கத்துல ஒரு கலர் நல்லா இருக்கு அந்த கண்ணை முணுக்குதா அதை வாங்கி தரலாம். 50,000 மட்டும் எடுத்தால அங்க பாருங்க 76,000 ரூபாய்க்கு பட்டு சேலை பாருங்க எப்படி பல பலான்னு மின்னுது. காலக்காரம்னா மொத்தத்துல 70,000 ரூபாய்க்கு கல்யாணத்தையே முடிச்சுட்டான். 70,000க்கு கல்யாணத்தையே முடிச்சுட்டேன். பொண்ணு என்ன விலை? அப்போ பொண்ணே விலை பேசி கூப்பிடு. அதான வந்துருச்சு அவங்க நம்பி அதான் விலை கம்மின்னு நினைக்கிறேன். ஊர் ஊரா கூப்பிடுதான் பொண்டாட்டியை வீட்டுல வச்சுக்கிட்டு. அப்போ ஆக இருப்பதனாலே சரி தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தான் சாப்பாடு இவ்வளவுதான்னா ஐயா போதும் சாப்பிட முடியல போதும். ஆனாலும் நம்ம குடும்பத்துல இங்க குரூப்ல ஒரு ஆள் இருக்கு. என்னென்ன எவ்வளவு வச்சாலும் சரிதான் கொண்டா கொண்டா நான் இருக்கேன் போடு போடு எவ்வளவு நாள் நான் சாப்பிடுதான். அண்ணாச்சிய பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு நான் யாரையும் சொல்லணும்னு தெரியவில்லை. அதான கேக்க. ஏன்னா சாப்பாடு கொடுத்தா புண்ணியம் என்ன சாப்பிட வயிற்றுக்கு தானே சாப்பிட போற பின்னாலே அள்ளியா கொண்டு போட போறோம் இல்ல பொட்டனை கட்டி கொண்டு போக போறோமா? அதான கேக்க. எப்படி இலைய போட்டாங்களோ அப்படியே சாப்பிட்டு முடிக்கும் போது அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி இருப்பதனாலே சரி ஆக இருப்பதனாலே ஆமா மங்கையான பூலுடையால் சரி இதனால் இதுவரைக்கும் நாம தான தர்மங்கள் செய்தும் நமக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லும் போது ஆமையா இந்த காலத்துல பிள்ளை இல்லைன்னு சொன்னா கோயிலு கோயிலா போனாரு. ஆமா இந்த காலத்துல பிள்ளை இல்லைன்னு சொன்னா எங்க போறாங்க? இந்த காலத்துல அந்த காலத்துல கோயிலு கோயிலா போனாங்க. இந்த காலத்துல போற ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா போறாங்க. டாக்டராலதான் குழந்தை வர வைக்க முடியுது. பிள்ளை வேணும்னாலும் ஒரு ஊசி சரி இல்லையே நம்ம எங்களுக்கு வேண்டாமியா அதுக்கு ஒரு ஊசி அப்படின்னாலும் ஒரே ஊசி. ஆமா கரு சனிக்கிறதுக்கு ஒரு ஊசி கரு தடை பண்றதுக்கு ஒரு ஊசி. இந்த உலகத்திலேயே ஒரு ஊசியால ஒருத்தன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுது. அதானே கேக்க. ஆக இருப்பதனாலே சரி கூழுடையால் அழுது விடும் போது மீண்டும் அந்த முத்து இடம்னா ஏ பூடு ஏ அம்மா ஏ பூடு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்ன சொல்லுத? நீ என்ன அங்க பேசிட்டு இருக்க? என்ன சொல்லுத? தான தர்மங்களை செய்தாலும் ஆண்டவன் அனுக்கிரகம் இருந்தாதாண்டி ஒருத்தனுக்கு குழந்தை பிறக்கும். கடவுள் கருணை இருந்தா தான் அவனுக்கு கை குழந்தை பிறக்கும் கட்டாயம். வீட்டுல பண பெரிய பணக்காரனா இருப்பாங்க. ஆண்டவன் எல்லாத்தையும் கொடுத்திருப்பான் அவனுக்கு ஒரு பிள்ளைய கொடுக்காம இருந்திருப்பான். ஏன் குழந்தை பாக்கி இருக்காது? காலையில இட்லி வச்சிருப்பான் மதியம் நம்ம எங்க என்ன சோறு பொங்க அரிசி இல்லையே சாம்பாடு வைக்க கறிபுள்ளி இல்லையாம்பா. ஆமா ஏழெட்டு பிள்ளைகள் இருக்கும் அவனுக்கு வேற வேலை சோழி இருந்திருக்காது. 5-6 பெத்து வீட்டுல வதவதன்னு காலுக்கு ஒண்ணு கைக்கு ஒண்ணுன்னு பெத்திருப்பான். அது இறைவனுடைய சோதனை. ஆமா எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாதான் கடவுளை நம்ம கையெடுத்து வணங்க முடியாது. அவன் என்ன நினைச்சுன்னு அந்த 6-7 எட்டையும் பெத்திருப்பான்னா மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் நீ பாட்டுக்கு பெத்து பாடு ஊத்துவான்.
ஆக இருப்பதனாலே சரி பூளுடையால் பெண்ணால் வந்து மனவாளா உங்களுக்கு பிள்ளை இல்லாத கவலை இருந்தாலும் இல்லை என்றாலும் பரவாயில்லை. ஆமா, கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகி ஒரு பிள்ளை பிறக்கலன்னு சொன்ன அந்த ஊரார் உறவினர்கள் பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா ஆச்சரியமா இருப்பாள். அவ சொல்லுவா பாட்டி இந்த ஹோட்டல் இப்படி தெருவில் நடக்க விட மாட்டான். ஏப்ல நீ வந்ததுல இருந்து இப்படி இருக்கிய, ஒரு நாள் கூட நான் குளிக்கல முழுகலன்னு சொல்லிதியா உன் வாயில இருந்து அந்த வார்த்தையை நான் கேட்கணும்ல ஆசைப்பட்டு இருக்கேன். நீயும் போற வார, இங்க ஒரு சிலுக்கு சிலுக்குது, அங்க ஒரு மினுக்கு மினுக்குது, நான் குளிக்கல சொல்லுதிய. தாளக்கார வீட்டுலனா செவ்வாவளிய கூட மத்த நேரம் குளிக்க மாட்டோம் முழுக மாட்டான். அதான கக்கா, ஊர்ல தண்ணி தட்டுப்பாடா இருந்திருக்கும். ஆக இருப்பதனாலே சரி பார்த்தா பூளுடையார் அவையா கணவாராஜ மன்னா ராஜ செய்த தான தர்மம் எல்லாம் ஆமா ஏனவ மக்கள் மட்டுமே வாங்கி இருக்க மாட்டார்கள். ஆமையா, நம்மளை போன்ற சாதியிலே தாழ்த்தப்பட்டவர்கள் தானே நம்ம இடத்துல தர்மம் வாங்கியிருப்பார்கள். ஆமா, ஏனவ மக்களுக்கு கொண்டு போய் தான தர்மத்தை செய்தோம்னு சொன்னா ஆமா நாம பகடையனா நாம கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஏன முத்துகிடா, ஏய் உனக்கு அவ்வளவு உனக்கு மேல் சாதி மக்கள்ல கஷ்டப்பட்டவனா இருந்தாலும் கீழ் சாதியில இவன் பெரிய பணக்காரனா இருந்தாலும் இவன் கொடுக்குறதா அவங்க வாங்க மாட்டாங்க. ஒன்றை வாங்கி நான் சாப்பிடவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ஏளனமா பேசுவார்கள். சரி, தாழ்ந்து தரமளந்து பேசுவார்கள். அம்மையா அம்மையா, அந்த காலத்துல தாழ்த்தப்பட்டவர்களை கோயிலுக்குள்ளே விட மாட்டார்களா அந்த காலம். ஆமா, அறநிலையத்துட அதிகாரியாக இருப்பதே இப்ப இந்த காலத்துல அவர்கள் தான் இருக்காங்க. உண்மை உண்மை உண்மை. சாதி மத வேதம் இந்த சரித்திரம் இந்த தமிழ் செந்தமிழ் நாட்டிலே கிடையாது. ஆமா, ஆக இருப்பதனாலே ஆமா ஏளன மக்களுக்கும் நாம தான தர்மம் கொடுக்க வேண்டும் என சொன்ன போது முத்துக்களை தைத்தல்லவோ அவர்களுக்கு காணிக்கைய கொடுக்கலாமே. தானதர்மம் கொடுக்கும் போது வாங்கிதானே ஆக வேண்டும். நம்ம குலத்தொழிலே மிதியடி காலணி தைப்பது. அந்த மிதியடியிலே முத்து வைரம் நவரத்னங்களை பதித்து அதை தானமாக கொடுக்கும் போது ஒரு காலில் போட்டு மிதியடியை கொடுக்கும் போது மேலவ மக்கள் வாங்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக வாங்குவாங்க. தங்கத்திலேயே செருப்பு செஞ்சாலும் அதை காலில் தான் போட்டு மிதிக்க போறோம். என்ன தலையிலே தூக்கி வைக்க முடியும்? தங்கம்னு சொல்லி தலையில தூக்கி வைக்க முடியாது இல்லையா? முடியாது. அதனாலே ஆமா மனைவி பூளுடைய சொன்னபடி மணவாளன் முத்து வீரர் ஊனடி மிதியடி முத்து வைத்து தைத்தானே ஏனவ மக்களுக்கும் தான தர்மமாக கொடுத்தானே. என்னங்க
அந்த காலத்துல உங்களைத்தானே தாய்மார்கள் கணவனை எப்படி எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க, என்னங்க என் ராஜா, என் மன்னவா, என் சுவாமி, என் நாதா, என்னங்க அப்படிங்கிற வார்த்தையை மறு வார்த்தை பேச மாட்டாங்க. இப்ப உள்ள காலத்துல சரி மத்தவங்களையும் சொல்லணும், என்ன எடுத்துக்கிட்டோம்னா என் வீட்டுக்காரிக்கு பொண்ணை பார்த்து பூ வச்சோம், என் மஞ்சி அங்க காது கேட்டதுன்னா நல்லா கேட்டுக்க உன் வீட்டுக்காரன் சொல்லுது. பூ வச்சுட்டு முடிச்சதும் பிறகு எதுவும் பெரம்பரம்பு வச்சிருந்தா தூசி தட்டி வச்சுட்டு வருவான். பேசி பழகினாத்தானே ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும்னு சரி ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தேன். யார்ட்ட? என் வீட்டுக்காரிட்ட. பொண்ணை பார்த்து பூ வச்சு வேதாம் பொண்டாட்டியும் வரப்போடன்னு தெரிஞ்சு போச்சிடலான்னு வாங்கி கொடுத்தேன். கல்யாணத்துக்கு முன்ன குட்டி. ஆமா, கல்யாணத்துக்கு முன்ன குட்டி முதல்ல பேசும்போது சொல்லுங்க வாங்க போங்கண்ணா. சரி, நல்ல மரியாதையான பேச்சு. ரெண்டாவது கொஞ்சம் உரிமையா பேச நினைக்கணும்ண்ணா. சரி, அதுக்கு என்ன? அத்தா மாமான்னு பேசினா கொஞ்சம் ஆசையா பேசலாங்கண்ணா. சரி சரி, அத்தா மாமா அப்படின்னு பேசினா. ஆமா. மூணாவது கொஞ்ச நாள் போச்சு. சரி, செல்லமா கொஞ்சி பேசக்கு வாடா போடான்னு பேசினா. என்னன்னு? வாடா போடா, எங்கடா இருக்கு, என்னடா செய்தன்னு மெசேஜ்ல இருந்து எல்லாம் வந்தது. இப்பவும் அந்த மரியாதை அப்படி இருக்கா? சரி, இப்பவும் பரவாயில்ல, நம்ம பொண்டாட்டியா வர போடாதானே, நம்ம கிட்ட தானே தனியா பேசான விட்டேன். ஆமா. தாலி கட்டி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப லேசாங்கம் என்னல செய்யணுங்க? என்னல என்னல செய்யணும்? இப்ப உனக்கு என்ன செய்யணுங்க? சோறு ரசம் இதான். ஏல என்னல சாப்பிடணும்னா சாப்பிடு, இல்லட்டினா வீட்டுக்கு கிளம்பி வெளியில போ அப்படிங்க. இது மட்டும் போதாது. ஆமா, இதோட நிறுத்தப்படாது. ஆக இருப்பதனாலே சரி, அப்படி உள்ள காலம் அப்படி, இப்படி உள்ள காலம் இப்படி, இப்ப உள்ள காலம் எப்படி? அப்போ மனைவி பூலுடையால் மன்னன் இடத்துல சொன்னா, நமக்கோ பிள்ளை இல்ல, புரட்டாசி மாதம் மூணாம் சனிக்கிழமை நாங்கு நேரியில வானுமாமலை பெருமாளுக்கும் வாய்த்த நாச்சியார் அம்மையாருக்கும் வட கீழ மூல கருடனாருக்கு கருட சேவை நடக்கு. அந்த கருட சேவைய போய் நம்ம பாக்கணும். கருட சேவைய பார்த்த மட்டுமாவது நமக்கு ஒரு பிள்ளை கிடைக்காதா அப்படின்னா. சரி, போமாட்டோம்னு சொன்னா அதுக்கு அவ அழுதுகிட்டு இருப்பா. ஆமா, பிள்ளை இல்ல, பிள்ளை இல்லைன்னா உன் முகத்தை நான் பாக்க, என் முகத்தை நீ பாக்குற. சரி, அதனால நம்ம போவோம். ஆசையா சொன்னா சீவி முடிச்சு சிங்காரிச்சு சிங்காரிச்சு வந்த நெத்தியில ஒரு பொட்டுமிட்டு அழுக்கி குளிக்கி நடந்த அண்ணம் போல ஆசார கைகள் வீசி வார. ஆமா, ஏப்பாளாம் குளம் எடுத்து பணம் உடி ஊடு விட்டு வள்ளி ஊடு கழித்து அங்கு நேரிலே வந்து கிணச்சிலே நீராடி நீராடி வாணுமா மலை பெருமாளுக்கும் அம்மையாருக்கும். ஆமா சுவாமி, வடகீழ மூல கருடனாருக்கும் ஆமா கருட தேவை நடக்கும் போது ஆமையா பெருமானை வாய்த்தார் அம்மையாரே. ஆமா, உள்ள போனோம், நானும் ஒரு பெண் தானே. ஆமா, உனக்கு இறக்கம் இல்லையா? ஆமா, மனசு கல்லா கல்லா, உனக்கு என் நினைப்பே இல்லையா? இல்லையா என்று எனக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கணுமே அப்படிங்கிற எண்ணமே உனக்கு வரலையா? எவ்வளவு தான தர்மங்களை செய்தோ எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே இல்லையே என்று அழுது உடம்பு கொண்டிருக்கிறாள் இந்த முத்துடன் பூலுடையார். அமையா, அப்போ அங்க ஒரு மனச வாரார். யார் வாரார்? யார் வாரா? திரிலோக சஞ்சாரி, தேவர்களுக்கு அவர் ஒரு உபகாரி, அவர் ஒரு பிரம்மச்சாரி. அவர் யார்? அப்பேற்பட்ட நாரதர் வருகிறார். ஆமா, நாராயண நாராயண நமோ நாராயண நாராயண நாராயண. அந்த நாராயண நாமம் சொல்லக்கூடிய நாரத முனிவர் வருகிறார். அம்மையா, வரும்போது கருட சேவை நடக்க நாங்க நேரில போய் பெருமாளை தரிசனம் செய்யணும்னு வாரார். சரி, அப்படி வரும்போது இந்த முத்துவீரம் பூலோடையாளுடைய வேண்டுதல் அவர் காதில கேட்டது. அம்மையா, சுற்று பயணம் ரத்து, அன்றைய சுத்து பிரயாணத்தை ரத்து செய்தார். இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு தான கிரம செஞ்சு இந்த முத்துவீரம் பூலோடையாளுக்கு பிள்ளை இல்லையே. ஆமா, என்னன்னு ஒரு கை பார்க்கணும். சரி, பார்த்து சொல்லி நேர கைலாய வந்து கடவுள் இடத்துல வந்து முறைய விட்டார். அம்மையா, அப்ப என்ன அப்படின்னு விவரத்தை வினாவினார் கடவுள். ஆமா, அப்ப நாரத முனிவர் சொல்கிறார், சுவாமி சுவாமி, திரிலோகம் எல்லாம் சுற்றி பார்க்கும் போது நாங்கு நேரில வானுமாமலை பெருமாள் வாய்த்தராட்சி அம்மையா வட கீழ மூல கருடனாருக்கு கருட சேவை நடக்கு. கருட சேவை நடக்கும் போது அத தரிசனம் செய்வதற்கு போனேன். அப்படி போகும்போது அங்க என்ன நடக்கு சுவாமி? வேப்பலா குளத்துல உள்ளவனா, மகர இனத்தில் பிறந்தவனா, அவன் பேர் முத்துவீரனா, அவன் மனைவி பூலுடையானா, ஏராளமான சொத்து செல்வ வளம்லாம் இருக்கு, இருந்தும் பிள்ளை இல்லை என்று சொல்லி மேலவ மக்களுக்கும் தான தர்மம் கொடுத்தா வாங்க மாட்டார்கள் என்று மூணடி மிதிகரையிலே முத்துக்களை வைத்து தைத்து தானமா கொடுக்கறான். அப்படி கொடுத்தும்
அவர்களுக்கு பிள்ளை இல்லை. சுவாமி அடியனுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னா, தான தர்மமா கொடுக்கட்டும், பிள்ளை இருந்தா இருக்கு இல்லனா இல்ல. ஆனா அந்த காலத்துல பணத்தை கண்டா பிணமும் வாய விளக்கும் என்பார்கள். பணம் இல்லைன்னு சொன்னா மக்கள் மதிக்க மாட்டாங்களே. முத்துவீரனும் பூலுடைய தலைவிதிப்படி அவங்களுக்கு பிள்ளையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க தான தர்மம் எல்லாம் கொடுத்து கொடுத்து கடைசி காலத்தில அவங்களுக்கு காசு பணம் இல்லாமல் ஆதரிக்க யாரும் இல்லாம அனாதையாகி விட்டால் என்ன செய்வது? ஒருவேளை அவங்க பொன்பொருளை எல்லாம் இழந்த பின்பு அவர்களுக்கு பிள்ளை பிறந்த அந்த பிள்ளையை வளர்க்கிறதுக்காவது அவங்களுக்கு செல்வ வேண்டாமா? தான தர்மம் செய்தவன் பாடுபட்டவன் பலனை பெறணும், உழைத்தவன் உயர வேண்டும். அவர்களுக்கு பிள்ளை இருக்கா இல்லையா பாருங்கோன்னா உடனே ஆண்டவன் சித்ராபுத்திரன் ஐநாரை அழைத்து அழைத்து ஊடகத்திலே வேப்பனாங்குளத்திலே முத்துவீரன் பூலுடையார் கணக்கை எடுத்து பார்க்க சொன்னார். பார்க்கும் போது அதுல முத்துவீரனுடைய தலைவியின்படி அமனே மங்கை பூலுடையால் இருவேர்களுக்கும் ஆமோ கருட தோஷம் பிடிச்சிருக்கு, ஆமா செவ்வா தோஷம் பிடிச்சிருக்கு, ஆமா சனி தோஷம் பிடிச்சிருக்கு, ஆமா சர்ப்பசாந்தி கழிக்கணும். ஆமா அதனால இது இரண்டையும் கழிக்கணும்னா என்ன செய்யணும், என்ன பண்ணணும்? நம்ம திரு குறுங்குடிமா நாட்டில் அமையா அழகிய நம்பியார், அழகிய நாச்சியார் அம்மையார், அழகிய நம்பி, அழகிய நம்பி அவர்களுடைய வாசல்ல 21 மாதாண்டம் ஏப்பனாங்குளத்திலிருந்து திருக்குறுங்குடிக்கு கால்நடையா நடந்து 21 மாதாந்தத்துல ஆறுகால பூஜை அபிஷேக ஆராதனை எல்லாம் முடித்து பச்சரிசி சாதம் மெழுகி பூலுடைய சாதத்தை தரையில போட்டு படைத்து மூணு உருண்டையாக உருட்டி முதலாவது உருண்டை காக்காய்க்கு போடணும், மீதி உள்ள இரண்டு உருண்டையும் கைய பின்னால கட்டி உரங்கைய கட்டி சாதத்தை பூலுடைய அவ வாயால கவ்வி உண்ணணும். ஆமா அப்படி அழகிய நம்பியுடைய வாசலிலே சர்ப்பசாந்தியை கழித்தால் கழித்தால் கட்டாயம் அவங்களுக்கு ஆணுக்கான அடுக்கலைக்கு பெண்ணுன்னு ரெண்டு பிள்ளை இருக்கு இருக்கு இருக்குன்னா இந்த விவரம் எல்லாம் அறிந்த நாரத சுவாமி பிள்ளை இருக்கு அப்படிங்கறத நான் போய் சொல்லிட்டு வரேன், பூலுடையால் முத்துவீரனுக்கு பிள்ளை இருக்கும் இருக்காது அப்படிங்கிற விவரத்தை கேட்க வந்ததே நான் தானே, நான் தானே, அதான் நானே போய் சொல்றேன். நாரதா நாரதனின் கழகம் நன்மையிலே முடியும் என்பார்கள். இருந்தாலும் நானே போய் சொல்றேன், நாரதா நீங்கயே இரு அப்படின்னு ஆண்டவன் ஒரு வேதியர் போல வடிவம் கொண்டு வார, காசி வேதியர் போல வரும்போது முத்துவீர பகடை என்று எழுதியும் வச்சிருப்பான். அவனுடைய அரண்மனையிலே சென்று உமக்கு மிதியடி கேட்டார், ஆமோ தான தர்மமாக கொடுக்கிறான் என சொன்ன போது காசி வேதியரா முத்துவீர அரண்மனையில் சத்தங்கேட்டு மாறாடு முத்து வீரம் சாமி என்று வணங்கும் போது அரியன் வீடு வந்து சேர்ந்தது என்ன எவரமாக சொல்லுங்கய்யா, முத்து வீரம் கட்டும் போது காசி வேதியர் தான். ஏ முத்துவீரா, ஏ முத்துவீரா, ஐயா முத்துவீரா, என்ன என்ன எனக்கு பாதமெல்லாம் கொப்பளிக்கு, காசியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கால்நடையா நடந்து வந்து கொண்டிருக்கும் போது இருக்கும்போது பாதம் பங்குனி மாதம் பட்டப்பகல் வேலையில பாதமெல்லாம் கொப்பளிக்க வெயில் தாங்க முடியாம ஒரு மிதியடி வேணும், அதான் வீடு வாசல் வந்தம்னா வந்தம்னு சொன்ன. அப்பந்தான் முத்துவீரம் பார்த்தான், என்னையா கங்களாலே வேதியருடைய காலை பார்த்தான், கைகளாலே கச்சிதமாக தோலை எடுத்து அறுத்து அடியெடுத்து துவடு தைத்து மூணடி மிதியடிகளே முத்துக்களை வைத்து தைத்து வேதி
வேதியருக்கு முன்னாலே கொண்டாந்து போட்டான். ஆமா வைத்தா. வேதியர் கால்ல போட்டு பார்த்தா கடுகளவு பிசுகு இல்ல, அளவெடுத்து தச்சை மாதிரி இருக்கு. பாவி கண்ணால பார்த்தான், கையால தைத்தானே. அவமெல்லாம் தொழிலாளி, எவ்வளவு பெரிய தொழிலாளியா இருக்கான்னு சொல்லி இந்தா பிடி 5 ரூபா அப்படின்னு. ஆமா சாமி, சாமி நான் யாட்டி இது வரைக்கும் காசு பணம் வாங்கினேன், மிதியடிய நீங்களே போட்டுக்கோங்க. அப்பந்தான் பார்த்தார் வேதர், எப்ப நான் யாட்டியும் சும்மா வாங்கின கிடையாது, சரி தானமா வாங்க மாட்டேன். நீ வாங்கலன்னு என்ன, உன் பிள்ளைகளை கூப்பிடு, இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்டை வாங்கி கொடு. அந்த பிள்ளைகளுக்கு பண்டைதான் வாங்கி கொடு, கையில கொடுத்தேன். அப்போ பொழு 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 கண்ணீர் வடிச்சா முத்து விடணும் பூனுடைய. ஏன் இப்படி அழுகுதான், ஏன் இப்படி அழுகுதான் எம்மா, ஏன் இப்படி அழுகுதான் ஏ ஐயா, ரெண்டு பேரும் ஏண்டா அழுகுறியே அப்படின்னு. சாமி என்ன சொத்து சுகமெல்லாம் கொடுத்த கடவுள் எங்களுக்கு ஒரு செல்வ வரத்தை கொடுக்கல, எங்களுக்கு பின்னால பேர சொல்ல ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல அப்படின்னு. என்ன பிள்ளை இல்லையா, உனக்கு ஜாதகம் இருக்கா அப்படின்னா என்ன சாமி, ஜாதகம்னா என்ன சுவாமி, நீ பிறக்கும் போது உங்க அம்மா அப்பா நீ பிறந்த நேரத்தை குடிச்சு அதுக்குன்னு ஒரு கட்டம் போட்டு எழுதி இருப்பாங்க. ஓலைச்சுவடி இருக்கா, இருக்கா ஓலைச்சுவடியிலதான் உனக்கு ஜாதகம் எழுதி இருக்கும். இருக்கா உனக்கு ஜாதகமும் மனைவி பூனுடையாளுக்கு அவ பூத்த ரகு குறிப்பும் கொண்டு வா அப்படின்னு. அப்ப ஓடினான் ஓடினான் அரண்மனைக்குள்ள வந்து, ஏ பூனுடையா எவ்வளவு பூலு, ஏதோ ஒரு சாமி வந்திருக்காங்களா, நம்ம செல்வ வளத்தை எல்லாம் கண்டு இதை 1 ரூபா கொடுத்தாவும், 1 ரூபா பணசெல்லாம் வாங்கல, பிள்ளை வர இல்லைன்னு சொன்னதும் என் ஜாதகமும் உன் பூத்த ரகு குறிப்பும் கேட்காங்க, எங்க பிறக்கும் போது எழுதப்பட்டது ஜாதகம், போது பூத்த நட்சத்திரத்தை குறிப்பதுதான் புருஷனுக்கு உள்ள ஜாதகம். ஒரு வீட்டுல கல்யாணம் முடிக்கணும் சொன்னா அந்த காலத்துல பிறந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா அம்மா அப்பா தாய் மாமனுடைய விவரத்தை தான் பார்க்கலாம். அவ பூத்த நட்சத்திரப்படி அதுல உள்ள ஜாதகத்தை குறிச்சு பார்த்தா தான் புருஷன் எந்த ஊர்ல இருக்கான், கல்யாணம் முடிக்கிறது எப்படி வாழ்வான், எத்தனை பிள்ளைகள் இருக்கும்னா அதுலதான் தெரியும். இப்ப உள்ள காலத்துல பிறந்த ஜாதகத்தை கொண்டு வாங்க, மாப்பிள்ளைக்கு முன்னுக்கும் பொருத்தத்தை பார்ப்போம். ஐயா நட்சத்திரம் புரிந்தலையே, அப்போ பூத்த ஜாதகத்தை கொண்டு வாங்க, அதுலயா புரிஞ்சான்னு பார்ப்போம். அதுலயும் புரிந்தலையே ஜோசியா 5000 ரூபா கையில பிடிங்க, பொண்ணு பிடிச்சிருக்கு, நகை வரதட்சணை ரொம்ப இருக்கு, 10-50 கலஞ்சி நகை 50 லட்சம் ரூபா ரொக்கம், யாரு கொடுக்க போறா, 5000 ரூபா பிடிங்க பொறுத்திருக்குன்னு சொல்லி முடிச்சு வைங்க அப்படின்னு. கட்டக்காரனுக்கெல்லாம் அப்படி பொண்ணு கட்டக்காரனுக்கெல்லாம் அப்படி பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணுக்கு ஒரு 3 வயசு கூட, 3 வயசு கூட 50 கலஞ்சி போறதும் நாங்க யாண்ட வந்து கேட்டான், என்ன என்னனே சொன்னா, போடா பைத்தியக்காரா என்னைக்கிடா சம்பாத்தியம் பண்ண போற, 50 கலஞ்சி நகை 1 லட்சம் ரூபா ரொக்கம், ஒரு புல்லட்டு காரும் கொடுத்து பொண்ணு அவனுக்கு கட்டி வச்சிருக்க, ஆனா 3 வயசு கூட இப்ப மைனி மைனு சொல்லிட்டாலேதான் வெளியாட்டிக்கும்போது இருவேர்களுக்கும் சனி தோஷம் செவ்வாய் தோஷம் பிடிச்சிருக்கு, கருட தோஷம் பிடிச்சிருக்கு, சர்ப்ப சாந்தி கழிக்கணும். எப்படி கழிக்கணும் அப்படின்னா 21 மாதாண்டம் விரதமாக இருந்து ஏப்பலாங்குளத்திலிருந்து திருக்குடங்குடி அதுல அழகிய நம்பியாருக்கும் அழகிய நாச்சியார் அம்மையார் அவர்கள் இருவேர்களுக்கும் நீங்க கால்நடையால் நடந்து விரதமா இருக்கணும். அது மட்டுமல்ல 21 மாதாண்டத்துல அபிஷேக ஆராதனை செஞ்சு 6 கால பூசையும் செய்யணும். பச்சரிசி சாதம் பொங்கி பொண்ணுடையா குளிச்சு முழுவி தரைய மெழுகி சாதத்தை படைத்து 3 உருண்டையா உருட்டி முதலாவது உருண்டையை காக்கைக்கு கொடுக்கணும். மீதி உள்ள 2 உருடைய உன் பிறங்கைய கட்டணும், கைய பின்னால கட்டி சாதத்தை வாயால கவ்வி உண்ணணும்.
அப்படி உண்டையானால் அந்த நம்பியுடைய அருளால உங்களுக்கு ஆணுக்கான அடுக்கலைக்கு பண்ணணும். ரெண்டு உள்ள இருக்கு, கிடைக்கும் கிடைக்கும். தண்டியும் ரெண்டு உள்ள இருக்கு, அங்கவை சங்கவை. நடுவுல பொங்க வச்சுட்டேல வந்து பால் காப்பியா இருந்தா பால் வந்து கடைசா குடிச்சாங்க. ஆக இருப்பதனாலே பார்த்தார் அந்த பூளுடையால் முத்து வீடு. சாமி சாதகம் பார்த்து ரெண்டு பிள்ளைகளும் இருக்க அப்படின்னு சொல்லதும் சந்தோஷம் தாங்க முடியல. கைலாசம் ஒரே கவலை, கவலைப்படுதா? சந்தோஷமா இருந்தவ சப்புன்னு போயிட்டான். ஏன் இப்படி சப்புன்னு இருக்கா? ஏன் இருக்கா? ஏன் இப்படி இருக்கா? அவ புருஷனை நினைச்சான். சரி, இந்த மனுஷன் ஒரு காலமும் நல்ல நாள் திங்க நாள் கிடையாது. கண்ணு உடிப்பாரு, அது உடிப்பாரு, கள்ள சாராயம் குடிப்பாரு, மாமிசம் தும்பாரு. பாவி கல்ல குடிச்சிட்டு வந்துட்டாமனா தொட்டு கிடக்கு ஒரு கருவாட்டு குழம்பாவது இல்லனா நம்மளை போட்டு அடியா அடிப்பான, சுருட்டு குடிப்பான, குடிப்பாரு. இந்த மனுஷன் எப்படி 21 மாசத்துக்கு எப்படி விரதமா இருக்க மனதை புரிந்து கொண்டா முத்துவீரன், என்ன லேசா நினைக்கியா? நாம ரெண்டு பேரும் ஈர் உடல், ஆனா உயிர் ஒன்று. ஒன்று நீ என்ன நினைச்சாலும் அதை நான் சொல்லுவேன், நான் என்ன நினைச்சா நீ செய்வேன். உன் கூட எவ்வளவு காலம் குப்பை கட்டி இருக்கேன், நான் இத கூட புரிஞ்சுக்கலன்னு என்ன பிரிசேன். அம்மா கவலைப்படாத, நான் சொல்றேன் கேக்கியா? சொல்லு. சத்தியமா நான் குடிக்க மாட்டேன் தங்கமே தங்கம், சத்தியமா நான் குடிக்க மாட்டேன் தங்கமே தங்கம். இருந்து வார இருந்து வார
கதனுடையா பெண் கொடியால் பழங்குளம் விட்டு பழகுடி ஊரு விட்டு ஆறாரை ஒரு முகமா வாக குளமு விட்டு தம்பிகளையும் மட்டையமா தம்பி ஆறுதலை அழைத்து திரு குறுங்குடி எதிலே வந்து பழகிய நம்பி வாசல் பழகிய நாத்தியாரம் வாசலிலே வந்து முத்து வீர மன்ன வந்தா மனைவி பூணுடையால் வெண்கொடியா அங்கே நம்பியாய வணங்கும் போது நம்பியாருக்கு பூஜை செய்வது யாரு 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 நீண்ட நம்பி நெடிய நம்பி நின்று உடல் ஊது நம்பி சாய்ந்த நம்பி சரிந்த நம்பி சந்தனத்தால் வளர்ந்த நம்பி வளர்ந்த நம்பி அத்தனைக்கு இளைய நம்பி அழகிய தொழுக நம்பி ஆமா எல்லாத்துக்கும் இளைய நம்பி ஏற்ற தொழுக நம்பி அந்த கோவிலம்மாள் உரத்துல தொழுக நம்பி ருக்குமணி ஆச்சியாலும் மன்னனும் தேவியுமா வாழ்ந்து வார அமைச்சா ஐயர் சுவாமி பட்டடா இருந்தாலும் கடுதாசி போட்டு அவருக்கு கிடைச்ச உத்தியோகம் இந்த தொழுக நம்பிக்கு திரு குறுங்குடி நாட்டுல அழகிய நம்பியாருக்கு பூஜை செய்யும் வேலை அப்பேற்பட்ட பட்டர்வால் முன்னால வந்து சாமி சாமி நாங்க வேப்பலாங்குளம் எங்களுக்கு என் பேரு முத்துவீரன் என் மனைவர் பூளுடையா செல்வ வளம் இருக்கு பிள்ளை இல்ல அதனால 21 விரதமா இருந்து கால்நடையா வந்து சாமியை கும்பிட்டோம் இன்று 21 மாதாண்டம் கடைசி மாதாண்டம் அதனால சாமிக்கு இன்னைக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் எங்க செலவண்ணா ஆறு கால பூஜையும் பண்ணணும் அபிஷேக ஆராதனை செய்யணும் செய்யணும் எல்லா செலவும் எங்க செலவண்ணா அமையா அப்போ தொழுக நம்பி பார்த்தா என்ன தொட்டால் தீட்டு நிழல் பட்டால் தோஷம் தோஷம் அப்பேற்பட்ட பகடை ஆனா அவன் கொடுக்கக்கூடிய காசு பணம் மட்டும் எந்த தீட்டும் கிடையாது எந்த தீட்டும் கிடையாது இந்த பணத்துக்கு மட்டும் எங்கேயும் தீட்டு கிடையாது யாரு கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் அப்போ எல்லா பக்கம் புழங்கி வருது பணத்துக்கும் தீட்டு கிடையாது செய்யக்கூடிய வேலைக்கும் தீட்டு கிடையாது பார்த்துடுங்க குடிக்கக்கூடிய தண்ணிக்கும் தீட்டு கிடையாது சபா சரி ஆக இருப்பதனாலே சரி பார்த்தால் என்ன தொழுக நம்பி அந்த பணத்தை வாங்கி விட்டு அமையா அபிஷேக ஆராதனை எல்லாம் செய்யும் போது முத்துவிடன் சாமியை கூப்பிட்டு சாமி 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 இந்த அழகிய நம்பியாருக்கு அபிஷேகம் பூஜை செய்யும் போது இந்த முத்துவிடனான எனக்கு தலை புள்ள ஆம்பளை புள்ள பிறக்கணும் அப்படின்னு சாமிகிட்ட கொஞ்சம் வேண்டுங்க அப்படின்னு 1000 முன்னெடுத்து கொடுத்தா தொழுக நம்பி வாங்கி அப்படி இடுப்புல வச்சுக்கிட்டா சரி ரெண்டாவது வரும்போது பூளுடைய பார்த்தா சாமி 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 நில்லுங்கோ சாமி ஓ சாமி 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 ஐயப்பா சாமியோ ஐயப்போ சாமியோ ஐயப்போ என்ன ஐயப்போ கார்த்திகை மாசம் மாலை போடுவாங்க ஐயப்பா ஐயப்பாங்க இப்பத்துல இருந்து விரதமா இருப்பது மிகவும் நல்லது சரிதானே ஐப்பசி வரைக்கும் அம்மோ அதுக்கப்புறம் ரெண்டாம் மாலை போட்டு ரெண்டாம் விரதம் இருங்க அதான் நீங்க சாமின்னு சொல்லிட்டேன்னா அடுத்த இடம் ஐயப்பான்னு சொல்லுவாங்க அதான் கேட்க அம்மா சரணம் ஐயப்பா அழகி போச்சு சாமி ஐயப்பா அப்படி இருக்கும் போது சாமி என் பேரு பூளுடையா சரி நம்ம அழகிய நாத்திய அம்மையாருக்கு நீங்க அபிஷேகம் செஞ்சு பூஜை பண்ணும் போது தலைப்புள்ள எனக்கு பொம்பளை புள்ள பிறக்கணுங்க ஆமாங்க அப்படின்னு அம்மாள்கிட்ட கொஞ்சம் வேண்டுங்கன்னு சொல்லி 1000 பொண்ணையும் கொடுத்தேன் நம்ம காலகாலத்துல பொம்பளை புள்ள பிறந்தா தான் என் கை வேலையை மாத்துங்க அப்ப 2000 பொண்ணையும் எடுத்து இடுப்புல சொல்லிக்கிட்டு அவருக்கு இவங்களுக்கு பிள்ளை என்ன பிள்ளை பிறந்தா அவருக்கு என்ன அவருக்கு என்ன நம்ம ஒரு கோயில்ல குடி சொன்னாங்க கட்டக்காரர் இருக்கு கட்டக்காரர் இருக்கு கல்யாணம் ஆகி 10 ஆச்சு எனக்கு பிள்ளையே இல்ல அப்படின்னு அப்படின்னு சாமி காலில் போய் விழுந்தாயே தம்பி அப்பந்தான் சாமி சொன்னாரு மாசத்துல ஒரு நாள் படப்பு போட்டு கல்லு சாராயம் மது மாமசத்தோட எனக்கு படப்பு ஏற்றி எனக்கு ஒரு நாள் கொடை கொடுக்கணும் அதுதானே கேட்க தலைப்புள்ள ஆம்பளை பிள்ளை தப்பு
வரும்போது மங்கையான பூல் உடையால் பார்த்தான். நம்ம சனி தோஷம் செவ்வாய் தோஷம் கருத தோஷம் கழிக்கணுமே, சர்ப்பசாந்தி கழிக்க வேண்டும் என்று அவ பச்சரிசி ஜாதம் பொங்கி சாதம் பொங்கி தரையை தான் மெழுகி பாதத்தை கீழே தானே போட்டானே போட்டால் உருண்டையாக உருண்டையாக தானே உருட்டுகிறாள் உலகாவது ஜாகத்தை காக்கைக்கு தான் கொடுத்த மீதமுள்ள ஜாதவதை அவ கைய பின்னால் கட்டுவாள் காலத்தை வாயால் கவி உண்டாளே தலை ரோஜங்களைத்தாளே பூஜை எல்லாம் நம்பிக்கை பார்த்தாரே மாலை கருக்களாச்சு மயிருட்டு வேலையாச்சு அமர கீழே பிறந்தவாள் சக்கராதன் கேட்டவாள் எமது ராஜமன்ன சங்கிலி பூதம் அழகிய நம்பியவர் நடையை தானே சாத்தி அரண்மனைக்கு போகும்போது ஏ முத்துவிடா எவ்வளவு பூலுடையா நேரம் என்ன ஆகுறது இந்த பாட்டுக்கு ஊருக்கு போகலையா சாமி சாமி நாங்களும் வேப்பலாங்குளத்துல இருந்து வந்திருக்கோம் ஆமா ஒரு நாள் இங்க ஐயா வாசல்ல தங்கி தகையாரலையே ஆமா ஆனாலே இப்பவும் இரவு நேரம் ஆச்சு அம்மா புள்ளுடையா தேரடியில தங்கி இருந்து நாளைக்கு விடிந்து போகலாம் என்று முழுக நம்பிய வழி அனுப்பிவிட்டு மன்னவனும் தேவியுமாக முத்து வீர மன்னவனும் பூளுடையால் பெண் கோடியாரடியில் வந்தல்லவோ ஏரடியில் வந்தல்லவோ தங்கி தகையாரோ வேளையில் குடியலாளிலே தேரடியிலே தங்கும் போது இரவு நேர பொழுது அந்த முத்துவிடனும் பூலடையாளும் தூங்கிட்டு இருக்க கண்ணை இருந்து அவர் இருக்கும் போது அழகிய நம்பிக்கும் நாத்தியார் அம்மையாருக்கும் பள்ளியோட பூசை முடிஞ்சு அவர்கள் இருவரும் இருக்கும் போது சாமி முத்துவிடம் பூலுடையா ரெண்டு பேரும் நமக்கு இன்னைக்கு ஆறுகால பூசையும் அபிஷேக ஆராதனை எல்லாம் செஞ்சு அவர்களுடைய சாதகத்தில் உள்ள தோஷ நிவர்த்தியும் செய்து விட்டார்கள் இருவர்களுக்கும் பிள்ளை கொடுக்க வேண்டாமா அப்பந்தான் அழகிய நம்பி காப்பி வேணும்னா கேனன் தான் ஏன் சொல்லும் போதே கட்டாவது அதானே அவன் நல்ல பையன்
அப்பந்தான் அழகியா நம்பி பார்த்தா, ஏன் ஆச்சியா? ஏ அம்மா, ஏன் ஆச்சியா? அம்மா கவலைப்படாத. அம்மா அன்று எழுதிய எழுத்து ஆண்டவனால அழிக்கெழுத முடியாத, அதற்கும் உதாரணம் ஆண்டவன். ஆமா, என்ன எவ்வளவு எல்லோரையும் படிச்ச இறைவன் இந்திய பூலோகத்திலே கல்லினுள் தேரை முதல் ஒரு பெண்ணின் கற்புக்குள் இருக்கும் சிசுகள் வரைக்கும் கடவுள் படியளந்த படியளக்கக்கூடிய கடவுளே, ஒருவேளை சாப்பாட்டுக்கு தெரு தெருவா திருவோட்டுல பிச்சை எடுத்திருக்காரு 7.5 வருஷ காலம். ஆமா, அவருக்கு பிடிச்சிருக்கு அந்த 7.5. அந்த பிரம்மதேவன் ஜனசக்கில்ல பிரம்மத்தி தோஷம் பிடித்து அந்த 6.75 அரையங்காலம் சனி என்னும் தம்பிடம் பிடித்து சுடுகாட்டுல சடவோலை அடவோலை அங்கமெல்லாம் பங்கமாக்கி சுடுகாட்டு ஜாமல ஒரு உச்சம் உச்சி முதல் பாதை வரைக்கும் போட்டு சில்லையில ஆடி தெரு தெருவா பிச்சை எடுத்து தின்றாரா சிவபெருமான். ஆமா, சிவபெருமானுக்கே அப்படி ஒரு நிலமன்னா சரி பாமர மக்கள் நமக்கு எப்படி இருக்கும்? அம்மா, அதனால பின்னவெட்டி எழுதிய பிரம்மனின் எழுத்தை பிரித்தெழுத முடியாது. அவர்களுக்கு பிள்ளை வரம் இருந்தா பிள்ளை பிறக்கும், கட்டாயம் பிறக்கும். பிள்ளை வரம் இல்ல அப்படின்னா பிள்ளை பிறக்காதுன்னா ஆட்சியாளர் கோந்தது. ஏயா, பிள்ளை வரம் கிடையாதுன்னு சொன்னா அவங்க பூஜை ஏற்கலாமா? ஏற்கலாமா? அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்காதுன்னா அபிஷேகத்தை ஏற்கலாமா? ஏற்கலாமா? பெண் குழந்தை பிறக்காதுன்னு சொன்னா இன்னைக்கு 6 கால பூஜை ஏற்கலாமா? ஏற்கலாமா? பூஜை ஏத்தனால பிள்ளை வரம் கொடுத்தே ஆகணும்னா ஐயா நாச்சியாலம்மா சொல்லிக்கிறேங்க. சரி, அழகிய நம்பியாரோ அம்மா நாச்சியா முத்துவீரன் பூளுடையானுக்கு முதல் பிள்ளை பெண் குழந்தையா நீ அயனா பிள்ளையா பிறக்கணும். சரி, இரண்டாவது பிள்ளை ஆண் குழந்தையா சின்ன நம்பி அப்படின்னு சொன்னா மேலவ மக்கள் ஆகும். அவனும் தாழ்த்தப்பட்டவர். நம்பியான நான் சின்ன தம்பி என பெயரோட அவங்களுக்கு வளர்ந்து விடுவேன். ஆமா, அப்படின்னு அந்த நாச்சியால் இடத்திலே அழகிய நம்பியானவர் சொல்லும் போது அவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க போறோம் அப்படிங்கிற விவரத்தை அவர்களிடத்துல சொல்லணுமே அப்படின்னு சொல்லி ஒரு 5 வயதுள்ள அந்த சிறுவனை போல வடிவம் கொண்டு அழகிய நம்பியானவர் ஓடி வந்து முத்து வீரன் கனவிலே வந்து, ஏ முத்து வீரா, இன்றிலிருந்து 300வது நாள் உனக்கு தலப்புள்ள ஆம்பளை புள்ள தலப்புள்ள பொம்பளை புள்ள பிறக்கும், இரண்டாவது புள்ள ஆம்பளை புள்ள பிறக்கும், முதலிலே பிறக்கக்கூடிய பெண் மகனுக்கு அயனா புள்ள என்றும், இரண்டாவது பிறக்க இருக்கின்ற இனிய மகனுக்கு சின்ன தம்பி என்றும் பெயர் கொடுத்து வளர்ப்பாய் அப்படின்னு தீர்த்தமும் எலுமிச்சங்கனையும் பூவும் புஷ்பமும் கையில கொடுத்து மறைந்தார். அதே போல பூளுடையார் கனவுல அம்மா அழகிய நாச்சியார் அம்மா அதே போல வந்து சொன்னார். ரெண்டு பேரும் காலையில முடித்தா காலை 6 மணி ஆக போகுது. ஐயா, ஏயா, ஒரு கனவு கண்டம்னா எவ்வளவு பூளுடையா, நானும் ஒரு கனவு கண்டம்னா இரண்டு பேரும் கண்ட கனவை பத்தி பேசினா நமக்கு முத புள்ள பொம்பளை புள்ள பிறக்குமா, ரெண்டா புள்ள ஆம்பளை புள்ள பிறக்குமா, கவலைப்படாத ஏப்பாளாங்குளத்திற்கு வந்தார்கள். வரும்போதே பார்த்தா முத்துவீர மன்னன் எவ்வளவு பூளுடையா, நேர அரண்மனைக்கு போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னா இதுவரைக்கும் விரதமா இருந்தேன், இனிமேல ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது, கல்லு குடிக்க போறேன், அது மாமிசம் அருந்த போறேன், அதனால நீ போய் வீட்டுல எனக்கு தேவையான சாப்பாடை செய்ய அப்படின்னா அமையா அப்படி இருக்கும் போது பகடைக்கு பூடுடையால் அடுப்பு கூட்டி அடுப்பு கூட்டி முக்கூட சேர்த்தல்லவோ பொடியரிசி ஜாதம் பொங்கி ஜாதம் பொங்கி முட்டை கோழி கறி அமைத்தார் அமைத்தால் ஆறாமீன அவியல் வைத்தார் அவியல் வைத்தார் ஐயாயிர மீன பொடித்து வைத்தார் மறுத்து வைத்தார் மீன பொறுத்து வைத்தார் கண்ணுகுட்டி உப்பு கண்டோ இருக்கா கருவ மறுத்து வைத்தார் எருவ மாடு உப்பு
தென்னங்களோ உழுகையப்போ வருவாரங்கள் பூருடையால் பெண்கோடியா என்னென்ன வேணுமோ மனுஷன் கஷ்டப்படக்கூடாது அப்படி வாங்கி வச்சு செஞ்சா அவெல்லாம் மனைவி. நம்ம வீட்டுல கேட்டோம்னா நீ கஷ்டப்படாம இருக்க என்ன செய்ய போற அப்படின்னா கண்ணு பார்வையே நமக்கு கதிகலங்க வச்சிருவோம். வேலைக்கு போயிட்டு வில்லடிச்சுட்டு சம்பளத்தை கொடுத்து செவனின் ஓரமா போய் உட்காந்து என்ன கொடுத்தா மகாலட்சுமியா இருக்க பேசும்போது சரஸ்வதியா பேச கொஞ்சி பேசினா ரொம்ப உருவசியா இருக்கா கோவம் வந்துட்டுனா காலியா மாறியா தாங்க முடிய மாட்டேங்க. அத்தனை பெண் சொருவம் தானே அவங்க தானே எல்லாமே கண் கொடுத்து சரி.